வணக்கம் சுபமஸ்து குடும்பத்துல தொடர் கஷ்டங்கள் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா இருபத்தோரு தலைமுறைய தொடர் அந்த சாபங்களை கூட போக்கக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்துக்கு இருக்கு நிறைய பேர் குடும்பத்துல தொடர் கஷ்டங்கள் வந்துகிட்டே இருந்து துன்பத்தை கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தடைங்கெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறதே இருக்காது எதை தொட்டாலுமே தோல்வி எந்த வேலையை செய்தாலும் அதில் ஈடுபாடே இருக்காது தொடர்ந்து பணக்கஷ்டம் மன கஷ்டம் சண்டை சச்சரவு உடல் உபாதைகள் இப்படின்னு பல இன்னல்களை நம்ம சந்திச்சு வருவோம் இப்படிப்பட்டவங்களுக்காக குடும்பத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கு என்ன காரணம்னு அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா பல தலைமுறைகளாக அவங்கள தொடர்ந்து வரக்கூடிய சாபம் ஒரு காரணமாக இருந்து வரும் யாரோ ஒருத்தர் எப்பயோ செஞ்ச ஒரு பாவத்துக்கு அந்த குடும்பத்தில் வரக்கூடிய அடுத்தடுத்த ச தலைமுறைகள் எல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சு கொண்டே இருப்பாங்க இதுக்கு எத்தனை பரிகாரங்கள் செஞ்சால் கூட தீர்வுங்கிறதே கிடைக்காது தலைமுறை சாபம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு தொடர்வது எப்படி தொப்புள் கொடி பந்தத்தின் மூலமாக தான் இது நடக்குது நம்மளோட தொப்புள் கொடி பந்தத்தின் மூலமாக அடுத்தடுத்து தொடரக்கூடிய சாபத்தை எப்படி நம்ம உடலை விட்டு நீக்கிறது இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னா குன்றின் மணி எந்த வகை குன்றின் மணி கிடைச்சாலும் அதை நீங்க வாங்கி இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம் சுலபமா நாட்டு மருந்து கடையில் கூட கருப்பு சிவப்பு வண்ணத்துல இந்த குன்றின் மணி கிடைக்குது அதை வாங்கிக்கிட்டால் கூட பரவாயில்ல உங்களோட வீட்டில் வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி சப்பனம் போட்டு உட்காந்துக்கணும் உங்களோட ரெண்டு கைகளையும் சேர்த்து பைரவ முத்திரையை உங்களோட தொப்புளுக்கு அருகில் சரியாக வச்சுக்கணும் பைரவ முத்திரையை வச்சுக்கிட்டே உங்களோட உள்ளம் கைகளில் கொஞ்சோண்டு குன்றின் மணிகளை வச்சு கொள்ளணும் இதே முத்திரையை கையில் வச்சுக்கிட்டு குன்றின் மணியோடு ஒரு அஞ்சு நிமிடங்கள் அமைதியாக நம்ம உட்காந்துருந்து உங்களை தொடரக்கூடிய பாவங்கள் உங்களை தொடரக்கூடிய சாபங்கள் எல்லாத்தையும் உங்களை விட்டு நீங்கிடணும் அப்படின்னு மனசால வேண்டிக்கிட்டு இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா கையில் இருக்கக்கூடிய குன்றின்மணியை ஒரு பேப்பரில் போட்டு மடித்து அதை எடுத்து கொண்டு போய் கால்படாத இடத்துல இல்லைன்னா ஓடுற நதி எதுலையாவது தூக்கி போட்டுடலாம் இதை எத்தனை நாட்கள் நம்ம செய்யணும்னா இருபத்தி ஏழு நாட்கள் செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறத நம்ம உணர முடியும் ஆண்கள் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இருபத்தோரு நாட்கள் மட்டும் செஞ்சுட்டு இந்த பரிகாரத்தை விட்டுடணுன்ற அர்த்தம் கிடையாது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் கூட இந்த பரிகாரத்தை செஞ்சு நம்மளோட பல தலைமுறைகளுக்கு பின்னால் நம்மளோட முன்னோர்கள் செஞ்ச பாவத்தை கூட விமோச்சனத்தை தேடித்தரும் அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து இந்த குன்றின்மணியை ஆன்மீக ரீதியான பல பயன்பாட்டுக்கெல்லாம் இதை பயன்படுத்தி வந்திருக்காங்க பாவ சாப விமோச்சனத்துக்காக இந்த குன்றன்மணி வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லப்படுது உங்களோட குடும்ப கஷ்டம் தீரத்துக்கு நீங்களும் இந்த பரிகாரத்தை முயற்சி செஞ்சு பார்த்து பலன் அடையலாமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான அழுத்துங்க அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி வணக்கம் சுபமஸ்து